ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவு ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து டாட் பிடிக்கிறதுன்னு பார்த்தோம், பின் சைடு முன் சைடும். இந்த வீடியோவில் வந்துட்டு பட்டியும் வி பட்டியும் எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி தைக்கிறேன்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும். இந்த 5 நாளில் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ளவுஸ் தைக்க வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த 1 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அந்த பட்டியோட ஒயரை வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 3 இன்ச் இருக்குது, அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டே கால் இருக்குது, அந்த 2.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு போட் நெக் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்படியே வளைவாக கொண்டு போங்க. இப்போ இது வந்துட்டு ரெடி அளவு. நம்ம தையலுக்கு வந்துட்டு வைப்போம்ல, அதை வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிட்டே வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேலே வரைஞ்சி விட்டோம்ல, அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைன்லேருந்து தான் கட் பண்ணணும். அந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு லைன் போட்டெல்லாம் அங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தையல் போட வந்துட்டு ஈஸியாக வரும். இந்த பட்டிக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக வேணும்னா உள்ளே கூட நீங்கள் வந்து துணிக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி விட்டோம்ல, அதுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு திருப்பிட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டு வையுங்க. இப்போ அப்படியே தச்சுக்கிட்டு போகலாம். நம்ம வந்து டாட் பிடிச்சாலும் அதை வந்துட்டு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. நம்ம அப்படியே வந்து தைக்கக்கூடாது. அப்படியே தைச்சோம்னா ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும் கப் ஷேப்பு. அதனால் வந்துட்டு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு மடித்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டி வந்துட்டு பிசுறு தெரியாமல் தைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பகுதியில் வச்சு நம்ம தையல் போட்டோம்ல, அந்த தையல் பட்டிலேருந்து கீழே அந்த துணி இருக்குதில்ல, அப்படியே வச்சு மடிச்சுக்கிட்டு இந்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு பட்டி வந்துட்டு பிசுறு தெரியாது. நம்ம வந்துட்டு ஓவர்லாக் அடிப்போம்ல, அதை வந்துட்டு அடிக்க வேண்டியதே இருக்காது. இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். அந்த எஸ்டர் கிளப்பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அது வந்துட்டு நல்லா அந்த பிசிறி அதுவுமே தெரியும், நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு மடித்து கொடுத்துக்கோங்க டாட் பிடிக்கக்குள்ள. இப்போ ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி அந்த சைடும் தச்சு எடுத்துக்கலாம். ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு வெளியில் விட்டுட்டு அப்படியே தச்சுட்டு போகலாம். அதே மாதிரியே அந்த டாட் பிடிச்சது வந்துட்டு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு மடித்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கப் ஷேப் வந்து நல்லா நச்சுன்னு உட்காரும், இல்லைன்னா ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். அப்படியே தச்சுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ அதே மாதிரி இதையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பகுதியில் வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரியே இதையும் வந்துட்டு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைன் போட்டு எதுக்காக நம்ம வந்துட்டு கட் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு அந்த முன்ன பின்ன போவோம்ல, துணி வந்துட்டு அந்த கழுத்து பக்கம் வந்து லூஸ் வரும்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து லூஸ் வராது. பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு வி பட்டியும் உப்பட்டியும் அடித்து எடுத்துக்கலாம். தச்சுட்டு பிறகு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பட்டி வந்து இப்போ தச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெளிப்பக்கமாக இருக்கிற துணியை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எஸ்டாக இருக்கிற பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ உப்பட்டி வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு வி பட்டி அடித்து எடுத்துக்கலாம். வி பட்டி அடிக்கிறதுக்கு அந்த பீஸை கீழே வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸு மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெளிப்பக்கமாக இருக்கிற துணியை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்ட்ரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் வந்துட்டு புதுசாக பழகிறீங்கன்னா அந்த வி பட்டி அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க படிமான தையல் மாதிரி. இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வி பட்டி அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு வி பட்டி அடிச்சிங்கன்னா, இப்போ தான் நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வி பட்டி அடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். அந்த தையல் வந்து பிரித்து விடணும்னு அவசியமும் இல்லை. நம்ம வந்துட்டு சென்ட்ரல் தானே போட்டிருக்கோம், அதனால் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி தைக்கக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதை வந்து தச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க தச்சு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா நீட்டாக அழகாக வரும். இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்துட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு தையுங்க. புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் அந்த தையல் வந்துட்டு பிரித்து விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சென்டரில் தானே போட்டிருக்கோம், எதுவும் ஆகாது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உப்பட்டியும் வீப்பட்டியும் சரிசமானமாக இருக்குதான்னு வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் வந்துட்டு பிசுறு தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த எட்ஜிலே வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த எஜ்ஜில் தையல் போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டோம்ல, அதை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி தைக்கவில் வந்துட்டு பிசுறு தெரியாது ஷோல்டர்கிட்ட. பாருங்கள் அந்த நூல் நூலாக எதுவுமே தெரியாது. ப்ளவுஸு வந்துட்டு ஃபினிஷிங் பார்க்க நல்லா தெரியும். இப்போ நம்ம ஹாஃப் இன்ச்சு ஷோல்டர் பிடிக்க விட்டோம்ல, அதை வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு ஷோல்டருமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஸ்லீவும் கழுத்து பகுதியும் எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.